ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளை முதல் பேருந்து சேவை திடீர் மாற்றங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 9, 10, 11, 12 மாணவர்களுக்கு பள்ளிகள் எல்லாமே திறக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நிறையா புது புது வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே வெளியிட்டு பள்ளிகள் எல்லாமே திறக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் எல்லாமே கண்டிப்பாக கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் எந்தெந்த மாணவர்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கணும். மாணவர்களுக்கு யாராச்சும் 18 வயசை தாண்டி இருந்தால் அவங்களும் கண்டிப்பாக கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதியில் கொரோனா தாக்கம் அதிகமாக இருக்கோ அந்த மாவட்டங்கள்லேருந்து வரும் மாணவர்கள் முடிஞ்ச அளவுக்கு பள்ளிக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, டெய்லியும் எடுக்கும் அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டாயம் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து சேவை கிடையாது அப்படின்னு தற்போது முதல்வர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் ஆண்கள் ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து தற்போது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மட்டும் இங்கே தற்போது தமிழ்நாட்டில் இலவச பேருந்து உண்டு, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியிலையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பள்ளிகள் எல்லாமே திறக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து சேவை பள்ளி மாணவர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பள்ளிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, 9, 10, 11, 12 மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் தான் பள்ளிகள் எல்லாமே இயங்கணும். அப்படி ஏதாச்சும் ஒரு பள்ளிகள் சுழற்சி முறையில் இயங்கலை அப்படின்னா அந்த பள்ளி மீது நடவடிக்கை எல்லாமே எடுக்கப்படும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை தற்போது சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற தமிழக அரசு சொல்கிற அறிவிப்புகளாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.